Hello students, happy learning. In the video, we will talk about the வங்கிக்கும் மைய வங்கிக்கும் உள்ள அடிப்படையில் உள்ள வேறுபாடுகள் பற்றி நாம் பார்க்கப்போம். வணிக வங்கியும் மைய வங்கியும் அடிப்படையிலே மாறுபாடு உடைய இருவேறு அமைப்புகளாக மைய வங்கியின் சிறப்பியல்புகளையும் அதன் தனித்தன்மைகளையும் இதனை வணிக வங்கியோடு ஒப்பிடுவதன் மூலம் நாம் உணரவும். இவை இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளாக மொத்தம் லாப நோக்கம், வங்கியின் வாடிக்கையாளர் அதிகாரங்கள், வங்கிகளின் மேல் அதிகாரம், ரொக்க இருப்பு என்ற தலைப்புகளில் நாம் இவற்றிலிருந்து ஒப்பிடப் போகிறோம். லாப நோக்கம் வணிக வங்கிகள் லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் செயல்படுவையா? ஆனால் மைய வங்கியின் முக்கிய நோக்கம் லாபம் ஈட்டுவதல்ல. நடைமுறையில் மைய வங்கிகள் பெரும்பாலும் லாபம் சம்பாதித்தாலும் அவற்றின் அடிப்படை நோக்கம் வணிக வங்கிகளின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதும் அவற்றை வழி நடத்துவதும் மற்றும் நாட்டின் பண அமைப்பை ஒழுங்குபடுத்துவதே ஆகும். வங்கியின் வாடிக்கையாளர் வணிக வங்கியின் வாடிக்கையாளர்கள் வணிக நிறுவனங்களும் தனிநபர்களுமே ஆவார்கள். ஆனால் மைய வங்கியின் வங்கிகளின் வங்கியாகவும் அரசின் வங்கியாகவும் பணியாற்றுகின்றன. இது வணிக வங்கி போன்று பொதுமக்களிடம் நேரடியாக தொடர்பு கொள்வதில்லை. சிறப்பு அதிகாரம் வணிக வங்கிகள் அரசாங்கத்தின் சட்டம் மூலமாக சிறப்பான அதிகாரம் எதையும் பெற இயலாது. ஆனால் மைய வங்கிகள் அரசு சட்டத்தின் மூலம் பல சிறப்பு உரிமைகளை பெற்றுள்ளன. உதாரணமாக கரன்சி நோட்டுகளை வெளியிடும் உரிமை மைய வங்கிகளுக்கு மட்டுமே உண்டு. வங்கிகளின் மீதான மேலதிகாரம் வணிக வங்கிகள் அனைத்தும் அந்நாட்டின் மைய வங்கியின் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இயங்க வேண்டியவையாகும். மைய வங்கி அரசின் ஒரு வங்கிகளின் மீது மேலதிகாரம் வணிக வங்கிகள் அனைத்தும் அந்நாட்டின் மைய வங்கியின் கட்டுப்பாட்டுகளுக்கு உட்பட்டு இயங்கும். மைய வங்கி அரசின் ஒரு அங்கம் ஆதலால் அரசின் பணக்கொள்கைக்கு ஏற்ப மற்ற வங்கிகளை கட்டுப்படுத்த இவ்வங்கிக்கு சட்டப்பூர்வமான உரிமை உள்ளது. ஆனால் வணிக வங்கிகள் மைய வங்கியின் மீது மேலாதிக்கம் செலுத்த இயலாது. ரொக்க இருப்பு எல்லா வணிக வங்கிகளும் மைய வங்கியிடம் தமது வைப்பு பொறுப்பில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ரொக்கமாக இருப்பாக வைத்திருக்க வேண்டிய கடமையாகும். ஆனால் மைய வங்கி இவ்வாறு நிர்வகிக்க வேண்டிய எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. மாணவர்களே, மேற்கூறியவற்றிலிருந்து நாம் வணிக வங்கிக்கும் மைய வங்கிக்கும் உடைய வேறுபாடுகளை நாம் அறிய முடிகிறது.